ஒரு சாமியார் இங்கே வந்தார் அமெரிக்காவிலேருந்து, இந்த ஃபிரனா யோகா சர்டிஃபிகேட் அவருக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன். 5000 ரூபாய் கொடுத்து முறையாக கற்றுக் கொடுத்தாரு. சாமிஜி இங்கேருந்து கற்றுக் கொடுத்து என்ன சொல்லி கொடுத்தாரு. 1950 வந்து இந்தியாவுக்கு போய் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் யோகாவில் போய் படித்தேன். அங்கே பட்டம் ஒன்று வாங்கிட்டுருக்கேன், அது படித்து வந்தேன். படிச்சுட்டு அப்புறம் யோசனை பண்ணி அப்புறம் பல புத்தகம் நிறைய படிச்சிருக்கேன். மக்கள் வரணும் செய்ய ஆசைப்பட்டுருக்கேன் ரொம்ப. அவங்களுக்கு வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வரணும், அவங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். தமிழ் வந்தாங்க வந்து ஒரு 10 லட்சம் செய்வாங்க சொல்லுவாங்க போயிடுவாங்க. சீனியர்ஸ் தான் அதிகமாக வந்தாங்க, சீனியர்கள் சட்டக்காரர்கள் இப்படி வந்தாங்க நிறையா. அப்படியே படித்து பேரானவுடனே நான் வந்து பீப்புள் அசோசியேஷனில் போய் என்னை பேட்டி எழுதி போட்டிருந்தேன். நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும் உதவி செஞ்சேன். அவங்க என்னை பேட்டி கண்டாங்க. அதில் பேட்டி கண்டதில் நான் சரியாக செய்ய நல்லா பேச்சு கொடுத்தேன், நீ இன்ஸ்ட்ரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுலேருந்து நம்ம கம்யூனிட்டி சென்டர்ஸ் பூரா நான் தான் இன்சார்ஜ் ஆகிருந்தேன். எல்லா கம்யூனிட்டி சென்டர்ஸ் வாத்தியார்களுக்கெல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்டாஃப் இல்லைகளுக்கும் அவங்களுக்கு போய் ஸ்கூலில் பேசி கொடுப்பேன். மேசா அப்படியே அப்புறம் பிரிச்சுட்டு எல்லாரையும் புது ஒரே பேச்சாக இருக்காது. இனிஃபின் இருக்கா, ஆஸ்மா இருக்கா, ஹார்ட் ட்ரபிள் இருக்கா, இனிஃபின் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா அப்படின்லாம் கேட்பேன். பிரிச்சிடணும் அப்படியே பிரிச்சுட்டு அவங்க அவங்கள அதில் 10 பேர் இருப்பாங்க, அதில் 6 பேர் இருக்கும் அப்படிமா, 20 பேர் 25 பேர் இருப்பாங்க சொல்லி கொடுப்பேன். எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுற அப்படிம்பாங்க. பிளட் ப்ரெஷர் டூதிஸ் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சில பேர் காசு இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லி கொடுப்பேன். அவங்க வேலட்டுமே அவன் 4 பேர் சொல்லட்டுமே, இவர் ஃப்ரீயாக விட்டால் கூட அவங்க 4 பேர் வருவாங்க. எனக்கு இவங்க சொல்லுவாங்க யோகா செஞ்சாங்க நல்லா இருந்துச்சு, வரச்சு நல்லா மனிதன் காசு வேணாம் கூட சொல்லிட்டாரு அப்படின்னு. இப்போது ஒரு பொம்பளை வந்து படிச்சு படிக்கிட்டு போகுது, ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்குங்க, எனக்கு நோய் இருக்குது அப்படின்னு. இந்த சுகரில் வந்து அந்த மூத்திரம் பெய்யும்போது ரத்தமாக வருது அப்படின்னு சொன்னாங்க ஒரு மனுஷன். ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து பயிற்சி செஞ்சுட்டு போகிறாங்க. சில வர்றாங்க எப்படி வர்றாங்க வரும், அது இலவசமும் செய்கிறேன் காசுக்கும் செய்கிறேன், கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த கடை வந்து எல்லா மருந்துகள் இருந்தாலும் கூட, எவ்வளோ தமிழ் மருந்து இருக்குது யூனானி மருந்து எல்லாம் மருந்து இருந்தாலும் கூட, யோகா வந்து ரொம்ப பாதுகாப்பான பயிற்சி, உயிர் காக்கும் கருவி அது, அதை மக்கள் உணர மாட்டேங்கிறாங்க.